ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ದುನೈ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಗುರು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಸನ್ ಪರಪರಮೈ ದಶಮೈ ಶ್ರೀಮದ್ ಗುರುವೇ ನಮೋ ನಮಗ ಗುರುವಡಿ ಸನ್ನಂ ತಿರುವಡಿ ಸನ್ನಂ ಓಂ ಶ್ರೀ ಸಂಗ್ರಾಂಜತ್ ಗುರು ಸನ್ನಂ ಸನ್ನಂ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವಾಸನಂ ಸನ್ನಂ அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஆறாம் பாவத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக, ஆறாம் பாவத்தில் எந்தெந்த கோட்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை யூடியூப்பில் பதிவிடுகிறேன். உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். ஆறாம் பாவம் ஜனன லக்னத்தை கொண்டு ஆறாம் வீட்டை ருணஸ்தானம் என்றும் ரோகஸ்தானம் என்றும் பகைஸ்தானம் என்றும் மறைவிடஸ்தானம் என்றும் ஜோதிட பெருந்தைகள் சொல்லியிருக்கின்றனர். இந்த ஸ்தானத்தை கொண்டு ஜாதகரின் நோய், கடன் தொல்லை, விரோதிகள், தாயாதிகள், மனக்கவலை, கோட்டு வியாச்சியங்கள், ஆயுத பயம், ரணசிகிச்சை, சோர பயம், கூட்டாளிக்காக செலவு, விஷக்கடிகள், எதிர்பாராத விபத்துக்கள், அரசாங்க தண்டனை, அபராதம், சித்தப்பிரமை போன்றவைகளை நிர்ணயிக்கலாம். சரீரமைப்பில் இந்த ஸ்தானம் அடிவயிற்றை குறிக்கும். இதுவுமல்லாமல் ஜாதகரின் வேலையாட்கள், கீழ் குத்தகைக்காரர்கள், வளர்க்கும் கால்நடைகள் முதலிய விவரத்தை நன்கு யூகித்தறியலாம். இந்த ஸ்தானத்தை கொண்டு மூத்த சகோதரன் அல்லது நண்பனின் ஆயுளையும் நிர்ணயிக்கலாம். இந்த ஸ்தானத்தில் பாவக்கிரங்களாகிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு கேதுகள் அமர்ந்திருப்பின் நல்லதென்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறின்றி சுபகிரங்களாகிய சந்திர பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் போன்ற கிரகங்கள் ஜனன காலத்தில் இருப்பின் நல்லதல்லவென்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தால் பகை வெல்வதும் பராக்கிரமசாலியாகவும் அறிவாளியாகவும் 20வது வயதில் கண்ணோய் உடையவராகவும் பணியாட்களால் பூஜிக்கப்படுகிறாரும் தைரியசாலியாகவும் பெரிய குடும்பஸ்தராகவும் தனவந்தராகவும் எதிரிகளின் பொன்பொருளை அடைபவராகவும் கடன் தொல்லையற்றவராகவும் நல்ல கீர்த்திமானாகவும் விளங்குவர். நோயை பெறுவாரா ஆகின் உஷ்ண சம்பந்தமான இரத்தக்கட்டிகள், தலைவலி முதலிய வியாதிகளை பெறுவர். சிலருக்கு காச நோயும் இரத்த கொதிப்பு, இருதய கோளாறு தோன்றும். உதயபுரியும் நண்பர் அல்லது மூத்த சகோதரர் உடையவர். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. இந்த ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் அதிக விரோதிகள், தீரா மனக்கவலையும் சோம்பலும் கடன் தொல்லையில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தே தீரும். மெலிந்த சரீரம், வயிற்றில் கோளாறு, தீரா வழக்குகளில் ஈடுபடுவர். சரீரத்தில் தோன்றும் வியாதியை விட மனோவியாதி அதிகம் வாட்டும். சில சமயங்களில் சித்தப்பிரமை ஏற்படக்கூடும். ஏவலாட்கள், பணியாட்கள் இவர்களுக்கு பணிய மாட்டார்கள். இருமல், சீதளம், நரம்பு தளர்ச்சி, சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் தோன்றும். ஜாதகர் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து சரியாவார். பெண்களுக்கு அடிமை தொழில் புரிபவராக இருப்பார். லோபி. மூத்த சகோதரருக்கு இவருக்கும் பற்றுதல் இருக்காது. மூத்தவர் சகோதரியாகவே இருக்கக்கூடும். இவர் நடத்தை சந்தேகத்துக்குரியது. பெண்களால் துன்புறுத்தப்படுவர். உட்கொள்ளும் ஆகாரங்களில் அதிக அக்கறை அவசியம். சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட நம்ம பார்த்து சாப்பிடணும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. செவ்வாய் பகவான் இருப்பின் எதிரிகளை தோற்கடிப்பவர், தனவந்தவர், நல்ல பூஸ்திதிகள் உடையவர், தைரியசாலியாகவும் அறிவாளியாகவும் விளங்குவர். இவர் அரசியலில் ஈடுபட்டால் நல்ல பெயரும் புகழும் அடைவர். தொண்டையில் ரணம் உடையவராகவும் இருப்பர். சிறுநூர் வியாதி உடையவராகவும் இருப்பர். சிற்றின்பத்தில் அதிக பெரியவராகவும் தோன்றுவர். இவர்களுக்கு அந்தரங்கமான பகையினும் உண்டு. அதிர்ஷ்டசாலி. ஆயுத சிகிச்சை சரீரங்களில், உடம்புகளில் காயங்களும் கட்டி விபத்துகள், நெருப்பினால் சுட்டுக்கொள்ளல் முதலியவற்றுக்கு ஆளாவார். இவருடைய பணியாட்கள் இவரையே வஞ்சிப்பர். போட்டி பந்தயங்களில் பரிசு பெறுவர். போர்முனை, போலீஸ் படை இவைகளில் முன்னணியாய் இருப்பார். ஆறாம் இடத்துல புத பகவான். புத பகவான் அமைந்தால் நேர்முகமான எதிரிகள் இல்லாவிடனும் மறைமுகமாக சிலர் இவருக்கு விரோதம் பாராட்டி தொலையை தருவர். இவருடைய பணியாட்களோ அதாவது தாயாதிகளோ இதற்கு காரணமாக விளங்கக்கூடும். வியாபாரத்தில் அடிக்கடி நஷ்டங்கள் வரும். இவர் பிறருக்கு கொடுத்த கடனை திரும்ப பெறுவது மிகவும் அசாத்தியம். குத்தகை பணமோ வீட்டு வாடகையோ சுலபமாக வசூலாகாது. மேற்கூறிய தொல்லைகளின் காரணமாக இந்த ஜாதகர் முன்கோபியாகவும் படபடப்புடன் பேசுவராகவும் அடிக்கடி தோற்றமளிப்பர். இவர் சரீர பலத்தாலும் வீரியத்தாலும் நேர்மையாக
காரியத்தை சாதிக்க முடியாதவராக தந்திரத்தை கையாள்வார். வாதத்தில் இவரை வெல்ல மற்றவரால் இயலாது. கல்வி பயிற்சி நடுவில் நின்றுவிடும். தாயாருக்கு சிறுவயதில் கண்டங்கள் தோன்றும். இவருக்கு பித்த சம்பந்தமான வியாதியும் கைகால் விரலில் நோயும் தலைவலி முதலியன சாதாரணமாக தோன்றக்கூடிய வியாதிகள். சாதாரண நேரமும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பார். 6 இடத்துல புதன் இருந்தால் இந்த ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்தால் இவர்களுக்கு தாயாதிகள் அதிகம். நேர்முகமான விரோதிகள் இவருக்கு கிடையாது. வாயு சம்பந்தமான வியாதியும் வயிற்றில் கோளாறுகளும் இவருக்கு சதா தோன்றக்கூடிய வியாதிகள். இவருக்கு மலச்சிக்கலும் உண்டு. அடிக்கடி மேல் மூச்சு வாங்கும். பார்சோ வாயு, கைகளால் பிடிப்பு, இரத்த அழுத்தம், மயக்கம், நீரழிவு. சரீரம் அளவுக்கு மீறி அதிக கொழுப்பினால் தடித்து காணப்படுவதால் இவர் சரீரத்தை குறைக்க மருந்து சாப்பிட வேண்டியது வரும். அதாவது உடம்ப சட்டமும் நேர்மையும் நியாயம் நீதிமன்றம் இவருக்கு வெற்றி தரும். அதிக புத்திரர்களால் கவலை தோன்றக்கூடும். வேலையாட்கள் பணிந்து பண்புடன் செயலாற்றுவார்கள். சமூகத்தில் இவருக்கு கௌரவம் நல்ல மதிப்பு உண்டு. சதா நேரம் வேடிக்கையாகவும் காஷியமாகவும் உண்டு. சதா நேரம் இவருக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் கசக்கச் செய்யும். பிறர் நேசமும் சேர்க்கையும் உண்டு. இந்த ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருந்தால் இவருக்கு வேலையாட்கள் உண்மையாக பாடுபடுவர். இவருக்கு நேர்முகமான எதிரிகள் கிடையாது. ஆனால் பெண்ணினமோ இவருக்கு பகைமை பாராட்டக்கூடும். சரீரம் உடம்பு எந்த நோய்க்கும் எளிதில் இடம் தராது. ஆனால் ஸ்திரீ வியாதிகள் நிரந்தரமாக இடம்பெறும். உடலில் சர்க்கரை அதிகமாவதால் நீரழிவு போன்ற நோயும் தோன்றும். உல்லாச வாழ்க்கை உண்டு. ஆனால் தொழில்துறையில் அந்தரங்க விரோதிகள் இருக்கக்கூடும். பெண்கள் கூட்டத்தில் இருக்க அதிக விருப்பப்படுவர். சிலருக்கு விருப்பம் நிறைவேறாமல் மனம் கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கும். இத்தகையோர் கதாசிரியராகவும் கவியாகவும் மாறுவர். சீதள சம்பந்தமான வியாதியும் மறைவிட ஸ்தானத்தில் உபாதைகளும் சீதபேதி நீர்க்கொப்பளங்கள் கண்ணுபாதை அடிக்கடி தோன்றக்கூடிய வியாதிகள் இவருக்கு உண்டு. இவர் வரவேண்டிய பாக்கியை வசூலிக்காமல் தூங்க மாட்டார். வறுமை வாட்டங்களை நன்கு அனுபவிப்பர். பௌத்திர சிறப்பை எளிதில் பெறுவர். இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் இவரை கண்டாஞ்சுவர். சண்டை பிரசண்டர், தைரியசாலி, வாழ்க்கையில் வசதியை ஏற்படுத்திக் கொள்வர். வேலையாட்கள் இவருக்கு பணிய மாட்டார்கள். சிலருக்கு காது சரியாக கேட்காது. உடலில் புலனுக்கு தோன்றாத வியாதிகள் பல்வலி போன்ற சில சமயங்களில் வாட்டும். தம்முடைய காரியத்தில் பிடிவாதமாக இருப்பர். தாயாதிகள் சந்ததிகள் அற்பம் அல்லது அவர்களால் ஜாதகருக்கு எவ்விதமான சகாயம் கிடையாது. ஸ்திரீ நேசத்தில் விருப்பமுடையவர். ஆனால் நெருங்க அஞ்சுவர். வாயு சம்பந்தமான வியாதி, பார்சோ வாயுவால் கைகால் முடக்கம், முழங்கால் பிடிப்பு, நரம்பு தளர்ச்சி, ஈரல் சம்பந்தமான வியாதி, ஜீரண சக்தி குறைவு போன்றவை தோன்றும். சாதாரணமாக வியாதிகள் இவரை அணுகாது. பற்றி பெண் எளிதில் விடாது. சில தருணங்களில் வியாதியை நிபுண வைத்தியர்களும் கண்டுபிடிக்க இயலாது. ஜோதிடரின் ஒத்தாசை தேவை. எக்காரத்தை கொண்டும் இவர் விருந்தில் அளவோடு பூசிப்பர். தம்முடைய நில குத்தகை விஷயமாக தீரா வழக்குகளில் இறங்குவர். நியாயம் இவருக்கு கொஞ்சம் லேட்டாகித்தான் கிட்டும். இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் நல்ல கீர்த்திமானாகவும் திடகாத்திரமான சரீரம் உடையவராகவும் பகைவருக்கு முரடனாகவும் ஜாதகர் தோன்றுவர். தேல் பாம்பு முதலியவை தீண்டினாலும் விஷம் ஏறாது. இல்லற வாழ்க்கையில் சச்சரவுகள் தோன்றக்கூடும். தாயாதிகள் அதிகம். இவரை பிறர் கட்டுப்படுத்த முடியாது. போலீஸுக்கு அகப்பட மாட்டார். சிலர் ஊமையாகவும் தோன்றுவர். கொடிய கிரகங்களின் சேர்க்கை இருப்பின் பெரிய வியாதியும் தோன்றும். அந்தஸ்துக்கு குறைந்த பெண்ணை நேசிப்பார் சிலர். இதனால் ஆபத்துகள் தோன்றும். விஷச்சூரம், அம்மை, மிருகங்களால் விபத்துகள் போன்றவை இவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியவை. பணியாட்களை கடிந்து வேலை வாங்குவர். நண்பரால் உதவி இருக்காது. சமூக விரோதி. வாடகை பணத்தையும் குத்தகை பணத்தையும் வாங்கிய கடனை ஒழுங்காக திருப்பி தரமாட்டார். இதனால் இவருக்கு நண்பன் விரோதியாகவும் மாறக்கூடும். கேது பகவான் பகைவரோ கடன் தொல்லையோ மனக்கவலையோ இல்லையென்றே கூறலாம். இந்த ஜாதகரை விரோதித்துக் கொண்டவர் பெரும் கஷ்டத்திற்கு நஷ்டத்திற்கு உள்ளாவார். இவருடன் தர்க்கம் பேசி யாரும் வெல்ல முடியாது. பெண்களால் பாராட்டப்படுவர். வேண்டிய போது விரும்பிய சுகத்தை பெறுவர். வாழ்க்கையில் பெரிய விஷயங்களும் சிறிது கவலை கொள்ள மாட்டார். எந்த காரியமும் இவர் விரும்பியபடியே காலாகாலத்தில் ஒழுங்காக நடைபெறும். சித்தப்பிரமை, துஷ்ட தேவதைகளின் சேஷ்டை, விஷபயம், மிருகங்களால் விபத்துகள், பசி, பட்டினி, உண்ணாவிரதம் போன்றவை இவர் சௌரியத்தை வாட்டும் நோய்கள். 6 பாவத்தில் தூமன் இருந்தால் நாய் பூனை விஷக்கடி கண்டிப்பாக உண்டு. அதே 6 பாவத்தில் வியாதிபாதன் இருந்தால் வீட்டில் அடிக்கடி கலகம் வரும். அதே 6 பாவத்தில் பரிவேடன் இருந்தால் இவர் ஒரு ஏமாற்று பெறுவில்லை என்று கூறலாம். அதே மாதிரி வந்து இந்திரதனுஷ 6 பாவத்தில் இருந்தால் எதிரியினால் கொஞ்சம் பயம். அதே மாதிரி வந்து 6 பாவத்தில் தூமகேது இருந்தால் கண்ணை வந்து அதிகமாக பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் வயசான காலத்தில் முடியாத காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஜாதகர்கள் வெளி அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கிறது ஆகாது. ஏன்னா அங்கே மரணம் வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய புத்திரனாகிய மாந்தி பகவான் இருந்தால் ஜாதக ரீதி வெற்றி கொள்வர். கூறுவாராரில் கொடியோர் இருந்த பேருடன் நற்பல பாகமாகிவிடும். சீர்வார ஜெயன் ஜெய வல்லம் தேர்வான் செகமங்கு மிழ்ச்சி என்று கூறுகிறது ஜோதிட கவி. ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், நன்றி வணக்கம். மேலும் வீடியோ தொடரும் உங்கள் நல்லாதருடன். இப்படிக்கு சிதிசி வசோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர்.